வெல்கம் டு சந்துருமே. ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடிக்கான எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நவம்பர் 16 டு டிசம்பர் 15 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15-ஐ தாண்டி கூட அதுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த நவம்பர் 16-ஐ வந்து நம்ம ஸ்டார்டிங் டேட்டாக வச்சுக்கலாம். அதுதான் வந்து எல்லாருக்குமே எக்ஸாம் டேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இருந்து பார்த்தா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 நாள் தான் இருக்குது. இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கலை, இந்த மாதிரி கான்ஸ்டபுள் ஜிடி எக்ஸாம் பற்றி நான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கல. ஆனால் ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இனிமேலும் கேட்பீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலாட்டையும் பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் ஒருவேளை எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாமோ அப்படின்னா சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. கடைசி 20 நாளில் படித்து பாஸ் ஆகிறதுக்கு வந்து 1% கூட சான்ஸ் இல்லை. ஓகே, ஆனால் கான்ஸ்டபிள் ஜெரியில் இன்னுமே உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் வந்து 100% டெடிக்கேட்டடாக இருந்து நான் சொல்கிறத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக ஒன் டைம் தான் படிக்க போகிறீங்க. ரிவிஷன் பண்ணுறது கூட உங்களுக்கு டைம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஓகே, அதனால் வந்து இந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா 100% வந்து உங்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமும் நீங்கள் வந்து இதுக்காக தான் படிக்கணும். ஓகே, ஸோ 20 நாள் தான் இருக்குது, 20 நாளுமே வந்து நீங்கள் இதுக்காக தான் மொத்த டைமே ஒதுக்கி படிக்கணும். ஸோ அப்படி படிச்சீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஓகே, 100% வந்து நீங்கள் பாஸ் ஆகலாம், கண்டிப்பாக வந்து கிடச்சிடும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் வந்து ஒரு 45-50 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 45க்கு மேலே தான் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. 50 தாண்டி கூட போகலாம். ஒருவேளை 45க்கு மேலே கட் ஆஃப் இருக்குது, 40-45 அந்த லெவலில் தான் கட் ஆஃப் இருக்குது, உங்களால் வந்து அந்த ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இருக்கிற இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 20 நாள் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 20 நாளில் எப்படி 45 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன், ஓரளவு வந்து முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் ரிவிஷன் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்மளோட டார்கெட் வந்து எத்தனை 45க்கு மேலே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 25 கொஷின் கேட்பாங்க, மேத்ஸில் 25 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷில் 25, அதுக்கப்புறம் ஜிகேல 25. ஸோ டோட்டலாக 100 கொஷின் இருக்கும், 100 மார்க்குக்கு இருக்கும், நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. ஓகே, ஒரு கொஷின் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை மார்க் கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ 4 கொஷின் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து கழியும். ஓகே, 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து குருட்டா மட்டும் நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட முடியாது, எல்லா கொஷினையும் வந்து அட்டன் பண்ண முடியாது, தெரியாத கொஷினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் மைனஸ் ஆகாது, தப்பாக அட்டன் பண்ணால் தான் மைனஸ் ஆகும். அதனால் தெரிஞ்ச கொஷினை மட்டும்தான் அட்டன் பண்ணணும். அப்படிங்கிறனால இப்போ நம்மளோட டார்கெட் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ இருக்கக்கூடிய 20 நாளில் வந்து மொத்த சிலபஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் யாராலையுமே பண்ண முடியாது. ஓகே, அப்படி யாரும் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க, அது பாசிபிளே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் எதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ரீசனிங் அதுக்கப்புறம் மேத்ஸ், இது ரெண்டே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அது நீங்களாக செல்ஃபாக படிச்சிங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் கொடுத்துருக்க வீடியோஸை வந்து பாருங்கள், அது மட்டும் போதும். ஓகே, ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து கோர்ஸில் எதுலேயுமே ஜாயின் பண்ண வேண்டாம். நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸையுமே வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொடுக்காத ஒரு சில டாபிக், அதாவது அதில் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்காத ஒரு சில டாபிக் வந்து நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ யூடியூப்லேயும் நம்ம ஆப்லேயும் இருக்கக்கூடிய வீடியோஸை மட்டும் பாருங்கள், மேத்ஸ் ரீசனிங் வீடியோஸ் மட்டும் பாருங்கள், ஷுவராக உங்களால் ரெண்டுலேயுமே வந்து 23க்கு மேலே 23க்கு மேலே எடுக்க முடியும். ஓகே, ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒன் டைம் தான் பார்க்குறதுக்கு டைம் இருக்கும், அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தது அன்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணுங்கள், அன்னன்னைக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இன்னொரு ரிஸ்க் தான், உங்களால் வந்து ஒரே வாட்டி பார்த்துட்டு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சு ஞாபகம் வச்சு வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையுமே வைக்க முடியாது தான். பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் இதை மட்டும் தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஜிகே இங்கிலீஷை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் வந்து கடைசி நேரத்தில் வேக வேகமாக பார்த்தீங்கன்னா மைண்டில் நிற்காது. ஓகே, ஆனால் ரீசனிங் மேத்ஸ் வந்து அந்த மாதிரி நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படி இல்லைன்னா பாலிட்டி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வேணால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் அந்த டைமை வந்து நீங்கள் இதுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு மேத்ஸ் வருதோ வரலையோ ரீசனிங் வருதோ வரலையோ வேறு வழியே இல்லை, இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை, அது உங்களோட தப்பு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேத்ஸ் ரீசனிங் தான் படித்தாகணும். ஓகே, எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிகே இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களால் வந்து 10-15 மார்க் கூட எடுக்க முடியாது. இது நான் வந்து 100% ஷுவராக சொல்கிறேன்.
நீங்கள் வந்து மேத்ஸ் ரீசனிங்கை மட்டும் டார்கெட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இருக்கக்கூடிய டைமில் உங்களால் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் உங்களால் வந்து 23 மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 46 மேலே எடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கோ அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜிகேல ஓரளவு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஹிஸ்ட்ரி பாலிட்டி அதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒரு 5 மார்க்காவது நீங்கள் எடுக்க மாட்டிங்களா? அதாவது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 100 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸையும் நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அதை கூட நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஸோ அதை படித்தா கூட உங்களால் வந்து அதில் ஒரு 2-3 கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜிகே நாலேஜை வச்சு, ஏன்னா எல்லாமே கஷ்டமான கொஷினெல்லாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியான கொஷின் ஒரு 4-5 கொஷின் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதை வச்சு உங்களால் ஒரு 6-7 மார்க் கூட எடுக்க முடியும். ஸோ 5 கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களால் வந்து இதில் 1-2 மார்க் கம்மியானாலுமே இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஓரளவு அதில் வந்து கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம், ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறையா கொஷின் புரியாது, ஏன்னா நீங்கள் கிராமர் படிக்கவே இல்லை அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா புரியாது. பட் இருந்தாலும் பாருங்கள், ஏன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரூலை வச்சு அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டால் உங்களால் ஒரு 2-5 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மொத்த எதுவுமே புரியாது, நான் 25 கொஷினுக்குள்ள வீடியோ வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிப்பீட்டடாக பாருங்கள், நான் ஒரு 15-20 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன், அதையெல்லாம் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சில லாஜிக் வந்து மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், ஒரு சில ரூல் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி 2 வந்து அதுக்கப்புறம் V1 வரணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிங்குலர் வந்தால் இது சிங்குலர் வரணும், எது சிங்குலர் எது ப்ளூரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ அதை வச்சு உங்களால் ஒரு 2-5 மார்க் வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலுமே உங்களால் வந்து 50 நெருங்க முடியும். ஓகே, ஸோ செலெக்ஷனை வந்து உங்களால் வந்து ஓரளவு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். 50க்கு மேலே 60 கிட்டலாம் வந்துருச்சு அப்படின்னா ஷுயராக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ 45 அப்படிங்கிறது வந்து உங்களோட மினிமம் டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி வந்து உங்களோட நீங்கள் பாஸ் ஆகிற சான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஹை ஸ்கோரிங் ஏரியா. ஸோ அதை நான் சொன்னது, அதாவது உங்களால் வந்து மேத்ஸ் ரீசனிங்கில் குயிக்காக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், குயிக்காக உங்களால் வந்து அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஜிகே இங்கிலீஷோட கம்பேர் பண்ணுறப்போ. அது மட்டும் இல்லை, நீங்கள் படித்ததுலேருந்து தான் கொஷின் வரும்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜிகே அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது, நான் இதை தான் படிச்சிருக்கேன் இதுலேருந்து தான் வரும்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து அதை வந்து ஹை ஸ்கோரிங் ஏரியா இல்லை. ஓகே, ஸோ மேத்ஸ் ரீசனிங்னா ஹை ஸ்கோரிங் ஏரியா, அதை மட்டும் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் டெய்லி 8-10 மணி நேரமாவது இதுக்குன்னு நீங்கள் வந்து படித்து ஆகணும். ஓகே, ஏன்னா 20 நாள் தான் படிக்க போகிறீங்க, 20 நாள் படிக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் உங்களால் கண்டிப்பாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஓகே, அந்த எப்படியாச்சும் பாஸ் ஆகணும் அப்படின்னு வரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 20 நாள் மட்டும் ஏதாச்சும் மெடிக்கல் லீவ் ஏதாச்சும் லீவ் போட்டுருங்க. ஸோ லீவ் போட்டுட்டு இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு நவம்பர் 16 தாண்டி இருக்குது, ஒருவேளை டிசம்பர் 15 கிட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே, 50 நாள் கிட்ட டைம் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் மொதல் நாளே எக்ஸாம் இருக்கவங்களுக்காக தான் இந்த இதை சொல்கிறேனே தவிர, மற்றவங்களுக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான சான்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன் கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இங்கிலீஷையும் கூட சேர்த்து படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் கிராமர் மட்டுமாச்சு சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களால் வந்து கிரிக்கெட் பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னா ஹைலைட்ஸ் மட்டும் பாருங்கள், அப்படி இல்லைன்னா இந்தியா விளையாடுற மேட்ச்சை மட்டும் பார்த்துட்டு மற்ற மேட்செல்லாம் பார்க்காம இருங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை பிரச்சனை இது. ஓகே, அதாவது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்காக போகிறீங்க, இதில் பாஸ் ஆனால் உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் பார்க்குறதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்தியா மேட்ச் மட்டும் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஹைலைட்ஸ் பாருங்கள், அதுவே போதுமானதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, மொபைலில் வந்து தள்ளி வச்சுருங்க. ஓகே, படிக்கிறதுக்காக மட்டும் மொபைலை யூஸ் பண்ணுங்கள், மற்ற டைம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 8-10 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா நடுவில் ஒரு 1 ஹவருக்கு நடுவில் அப்படி இல்லைன்னா 45 நிமிஷத்துக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் கேப் விட்டுக்கோங்க. அந்த கேப்லேயுமே நீங்கள் வந்து மொபைல் பார்க்குறது அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு மெலோடி சாங்ஸ் கேளுங்க, அப்படி இல்லைனா லைட்டாக வாக்கிங் போயிட்டு வாங்க, அப்படி இல்லைனா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா வீட்டில் யார்ட்டாவது பேசிக்கிட்டு இருங்க, அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து மைண்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ரீசனிங்கை மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதில் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதில் வந்து எனக்கு இந்த ஒன்று மட்டும் புரியலை இது மட்டும் புரியலைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம படிக்கிறதே அது ஒன்று தான், அதை வந்து தெளிவாக படிக்கணும். ஓகே, ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, அதை மாதிரி அது நம்ம பண்ண போகிறது ஒன்று தான், நம்ம மொத்தத்தையும் பண்ண போகிறது இல்லை, ஒன்றை தான் பண்ண போகிறோம், அதை வந்து நல்லா பண்ணணும். ஓகே,
ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ், அதுக்கப்புறம் ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள், அது மட்டுமே போதுமானது. அதில் நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம், ஃப்ரீ தான். கண்டிப்பாக வந்து அது மட்டுமே போதுமானது, அதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருக்குமே வந்து மேத்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த வட்டம் கான்ஸ்டபுள் ஜூடியிலையும் அந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் எம்டிஎஸை கம்பேர் பண்ணுறப்போ கான்ஸ்டபுள் ஜூடியில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கான்ஸ்டபுள் ஜூடியில் எல்லாருமே தமிழ்நாடுக்காரங்க தான் உங்களோட காம்படிட்டர். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு கட் ஆஃப் வரப்போகுது. ஸோ உங்களோட போட்டி வந்து யார், தமிழ்நாடுக்காரங்க மட்டும்தான். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்குமே அதே லெவலில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் அந்த லெவலில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும். அப்படினால காம்படிஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது, அந்த டஃப்னஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. உங்களால் அட்டன் பண்ண முடியல, தமிழ்நாட்டில் நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ கட் ஆஃபில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் லெவலில் தான் இருக்கும், நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆப்பில் வந்து என்னென்ன வீடியோ பார்க்கணும், அதை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேலிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஓகே, இதில் வந்து மேத்ஸ் ரீசனிங் மட்டும் இல்லை, ஜிகே இங்கிலீஷும் கவர் ஆகும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். எக்ஸாமுக்கு முன்னால் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தது போக இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா நான் பாதி வீடியோஸ் வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இனிமேல் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாதி வீடியோஸ் வந்து ஆப்பில் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்பில் வந்து நீங்கள் அந்த பாதி வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் எந்தெந்த பிளேலிஸ்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்சி ஜிடி எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரீசனிங் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகே, ரீசனிங்கில் இருக்கக்கூடிய நிறையா டாபிக் வந்து இதில் தான் இருக்கும். இந்த பிளேலிஸ்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையுமே வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா டெலகிராம் ஓப்பன் பண்ணி சந்துரு மேஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து நம்மளோட குரூப் வந்துடும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஜிடிக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது, அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த குரூப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் சீரீஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகே, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு உள்ள அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய மேத்ஸ் ரீசனிங் தான் இருக்கும், அதை நீங்கள் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ வந்து நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் உள்ள மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், எம்டிஎஸ் ஜிடி ரீசனிங் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம்லையோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்லையும் கேட்டிருந்த ரீசனிங் கொஸ்டின்ஸை வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக கொடுத்துருப்போம். அதே பேட்டர்னில் தான் இப்போ எம்டிஎஸ் அதுக்கப்புறம் கான்செப்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால, ஸோ ஜிடிக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னால நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ரீசனிங் கொடுத்த மாதிரி மேத்ஸுக்கு இங்கிலீஷுக்கு ஜிகேக்கு இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்கோம். நாலுக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, பிளேலிஸ்ட்டோட நேம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்களோட மொபைலில் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணாலே டேரெக்டாக பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆயிரும், அதில் வந்து இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம், எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சந்துருமேஸ் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சந்துருமேஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஆப் வரும். ஓகே, இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி வரும், மொபைல் நம்பருக்கு அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட நேம் மெயில் ஐடி கேட்கும், அதை என்டர் பண்ணிங்கன்னா லாகின் ஆயிடும். ஓகே, ஸோ லாகின் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டோருக்கு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோருக்கு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் ஜிடி 2021 60-day கிராஷ் கோர்ஸ்னு இருக்கும். இதில் தான் நான் வந்து ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனுக்கு போங்க. ஓகே, ஸோ ஓவர்வியூவில் இருக்கும், கண்டென்ட்ங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அதில் வந்து கீழே வந்து இந்த ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து டே 1 to 10 அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ டே 1 to 10 டே 11 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது டே 1லேருந்து 20 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் தான் நான் வந்து மேத்ஸ் ரீசனிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை மட்டும்தான் நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் டே 1 to 10 வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல 8 வீடியோ இருக்குது, ஆனால் அதில் 2 தான் வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், மற்ற 6 வீடியோவுமே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதே வீடியோ தான் யூடியூப்பில் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல, இந்த மாதிரி லாக் சிம்பிள் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் ஓப்பன் ஆகாது. ஓகே, லாக் சிம்பிள் இல்லாத வீடியோஸை மட்டும் பாருங்கள். இப்போ இதில் அல்லிகேஷன் 1 அல்லிகேஷன் 2 வந்து லாக் இல்லாமல் இருக்கா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளே ஆகும், இந்த லாக் இருக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளே ஆகாது. ஓகே, அதே மாதிரி டே 1 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே,
டே 1 to 20 வரைக்கும் கூட எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் வந்து ப்ளே ஆகாத வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், இனிமேல் கொடுப்போம் ஓகே. ஏன்னா டெய்லி வந்து மேக்ஸ் வீடியோஸும் ரீசனிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரீசனிங் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, ஏன்னா என் மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இதுலேயும் நான் வந்து மிச்ச வீடியோஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் வீடியோஸ் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே. ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் ஃபஸ்ட்டு 2 பிளேலிஸ்ட்டு சொன்னோம்ல, அதாவது ரீசனிங் சீரியஸ் அதுக்கப்புறம் மேக்ஸ் சீரியஸ் ஓகே, அந்த 2 சீரீஸ்லையும் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அதுக்கப்புறம் ஆப்பில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே வந்து பேரலாக கூட பார்க்கலாம் ஓகே. ஸோ எப்படி பார்த்தாலுமே மேக்ஸ் ரீசனிங்குள்ள எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னால் கவர் ஆயிரும், நீங்கள் தான் படிக்கணும் ஓகே. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. நான் இவ்வளோ கண்டென்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தேவை அப்படின்னாலுமே வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் தேவைன்னா தனியாக இதில் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் வந்து நான் அதுவுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கறனாலும் கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை படித்து முடிச்சுட்டு கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ஓகே. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நான் ரெடி தான், ஆனால் இருக்கிற டைமில் உங்களால் வந்து இந்த இதை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும், அதனால் இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே தெரியணும் இது ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தெரியாமல் ஏதோ கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டான போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் போகணும்னு ஆர்வமாக இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக போய் சேரணும். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.